ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்காவிலேருந்து ஒரு சயின்டிஸ்ட்டும் இருந்து ஒரு சயின்டிஸ்ட்டும் இந்தியாவுக்கு வந்து கடலுக்கடியில் சில ஆராய்ச்சிகளை இருக்காங்க அப்படியே அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு நாள் கடலுக்கடியில் முழுசாக செதஞ்சு போகாத ஒரு மனிதனோட கை அவங்களுக்கு கிடைக்கிது சரி இந்த கையை வச்சு இதில் இருக்க டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து நம்ம ஒரு மனிதனை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை அந்த டிஎன்ஏ சாம்பிள் வச்சு உருவாக்குறாங்க ஆனால் அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே ஒரு வயதான தோற்றத்தோடு பிறகு அதன் பிறகு அவங்க அந்த ஆராய்ச்சி அப்படியே விட்டுட்டு அந்த ஜாப்பனீஸ் கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு ஜப்பானுக்கு போய்டுறாரு அந்த அமெரிக்கன் கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போய்டுறாரு அங்கே போய்ட்டு இந்த ரெண்டு ஸ்டைன் சயின்டிஸ்ட்டும் தனித்தனியாக அவங்க ஊரில் அந்த குழந்தையை பறக்க வைக்கிறாங்க அமெரிக்கன் ஒரு ரெண்டு குழந்தைகளை வந்து அந்த கண்ட்ரியில் பறக்க வைக்கிறாரு அதே மாதிரி ஜாப்பனீஸும் ஒரு ஜப்பான் குழந்தையை அந்த கண்ட்ரியில் பறக்க வைக்கிறாரு அதன் பிறகு அவங்க எதிர்பார்த்த அந்த அவுட்புட் கிடைக்காததுனால மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கே வந்துடுறாங்க உங்களுக்காக ஒரு சின்ன குவஸ் இந்த கதையை ஒரு திரைப்படத்தோட கதை கருவிலேருந்து எடுத்து ஒரு கற்பனை கதையாக தான் ஸோ இந்த திரைப்படம் எது அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் அதை கமெண்டில் போடுங்க அப்படி கெஸ் பண்ண முடியலன்னா கதையை கண்டினியூவாக தொடர்ந்து கேளுங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே டிஎன்ஏ சாம்பிளை வச்சு நார்த் இந்தியாவில் ஒரு குழந்தை ஆந்திராவில் ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் ஒரு சில குழந்தைகள்னு பல குழந்தைகளை வந்து தொடர்ச்சியாக பறக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க இதில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே நோயோடு பிறக்குது ஒரு குழந்தை ரொம்ப உயரமாக பிறக்குது ஒரு குழந்தை ரொம்ப கருப்பாக பிறக்குது இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக பிறந்துட்டுருக்கு அதில் கடைசியாக பிறந்த குழந்தை தான் இவங்க எதிர்பார்த்த அந்த குழந்தை இந்த குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அமெரிக்காவில் படிக்க வைக்கிறாங்க அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகுது அந்த சயின்டிஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது தன் ஒரு இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டிஎன்ஏ மூலமாக பிறந்த குழந்தனோ தன்ன மாதிரியே பல குழந்தைகளும் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த குழந்த தெரிஞ்சுக்குது அதன் பிறகு அந்த எல்லா குழந்தைகளையும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு சேர அந்த குழந்தை சேர்க்குது இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா இது எந்த படத்தோட கரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கல அப்படின்னா இதோ உங்களுக்காக